ఆనందం ఆనందకరం ప్రసన్నం జ్ఞానస్వరూపం నిజబోధరూపం యోగీంద్రమీడ్యం భవరోహ వైద్యం శ్రీసద్గురుం నిత్యమహం భజామి. ఓం శ్రీ కన్నయ్య యోగీశ్వరాయ విద్మహే గురుస్వామి పుత్రాయ అగస్య శిష్యాయ ధీమహి తన్నో జ్ఞానగురు ప్రచోదయాత్. ఓం శ్రీం అం గుం గాం శ్రీ కన్నయ్య యోగీశ్వరాయ నమః. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமு. இதுதான் யோகம். தலைப்பு தான் இதுதான் யோகம். சூரியன் ஒருவன் தான். அவன் வெப்பம் ஒரு வகையாகத்தான் மண்ணுலகில் முழுவதும் பரவுறது. காற்று ஒரு குறிப்பிட்ட ரசாயன கலவை. நீர் என்பது ஒரு குத்திர ரசாயன கலவை தான். இது எல்லாருக்கும் தெரியும். இதில் வேற்றுமை எதுவுமே இல்லை. ஆனால் வெயில் மிகவும் கடுமையாக இருக்குன்னு ஒருத்தன் சொல்கிறான், ஒருத்தன் அவ்வளோ கடுமை இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான். அப்பா அப்பா குளிர் தாங்க முடியவில்லை என்று ஒருத்தன் சொல்லான். ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஆ குளிர் அவ்வளோ ஒன்றும் இல்லையே லேசாக தான் இருக்குதுன்னு சொல்கிறான். அப்போ இந்த குளிரும் உஷ்ணமும் உஷ்ணத்தின குளிரில் இல்லை, அவன் தாங்கக்கூடிய மனதிலையும் உடலில் தான் இருக்குது. எப்படி மனிதர்களில் ஆயிரம் ஆயிரம் வேற்றுமை அனுபவங்கள் இருந்தாலும் அந்த அனுபவங்களை கொடுக்கும் வெயில் குளிர் பனி காற்றுகளில் வேற்றுமை இல்லையோ, அப்படி இன்று உலகிலே ஹட்டயோகம் குண்டலினி யோகம் பக்தி யோகம் கர்மயோகம் ஞான யோகம் இன்னும் எத்தனை எத்தனையோ யோக முறைகள் இருப்பதாக மக்கள் நம்பினாலும் அனுபவ வேற்றுமையை கொண்டிருந்தாலும் இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாய் ஒரே ஒரு யோகம் திரிபற்றது என்றும் ஒன்றாயிருந்து இருக்கிறது. இதற்கு சான்றுகளை கேளுங்கள், புராணங்களை படியுங்கள். அவைகளில் யோகம் என்ற சொல் மட்டும்தான் காணப்படும் அன்றி இந்த யோகம் அந்த யோகம் என்று ஒன்று ஒரு இடத்துலையும் காணாது. நான்கு வேதங்களில் பதினாறு ஆப்த உபதேசங்களில் ஆயிரம் ஆயிரம் இடங்களில் யோகம் என்ற சொல் வருகிறது. ஆனால் இந்த யோகம் அந்த யோகம் என்று எதிலும் கிடையாது. பல்வேறு யோகங்களை பேசும் தத்துவவாதிகள் வேதங்களில் புராணங்களில் உபநிடதங்களில் சொல்லும் யோகம் அவர்கள் சொல்லும் யோகம்தான் என்று நிலைநாட்ட முயற்சிக்கிறார்கள். சங்கரர் ராமானுஜர் மாத்வர் முதலான கீதை முதலான சாஸ்திரங்களில் நமது சித்தாந்தங்கள் தான் கூறப்பட்டுள்ளன என்று நிரூபிக்கிறார்கள். ஆதலால் நாம் சொல்கிறோம், இந்த குளறுபடிகளிலே ஒரு நாளும் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. மிக பழங்காலம் முதல் உலகமெல்லாம் சித்தி பெற்ற முக்தி நிலை அடைஞ்ச எல்லோரும் ஒரே யோக முறையைத்தான் பின்பற்றி வந்திருக்கிறார்கள். அட்லாண்டிய நாகரிகம் எகிப்திய நாகரிகம் ஆரிய நாகரிகம் இவைகளிலெல்லாம் கற்பிக்கப்பட்ட பின்பற்றப்பட்ட மார்க்கம் ஒன்றே ஒன்றுதான். கஷ்டமில்லாத கடுமையான பயிற்சிகள் இல்லாத எளிய முறைகளில் பிரம்ம சாயுஜ்யம் வரை மனிதன் பெறக்கூடிய அனைத்தையும் பெற முடியுமானால் குண்டலினி யோகம் லய யோகம் போன்ற உடலை வருத்தி செய்யும் யோகங்கள் எதற்கு அன்றி உடலின் உயிராய் உடலின் அனைத்துமாய் இருப்பது இறை மனம், அதாவது தெய்வ மனம். அதே மனம் மனிதனில் நினைப்பு மனமாய் இருக்கிறது. அந்த மனதை கட்டுப்படுத்தி பலப்படுத்தி தன் தேவைகளுக்கு உகந்தபடி பயன்படுத்துவதுதான் யோகம் என்றால் உடலால் செய்யும் பயிற்சிகளுக்கு தேவை என்ன? ஆகையால் ஆடம்பர வேடங்களில் அலங்கார வார்த்தைகளில் கலங்கிவிடாமல் பழங்காலத்தில் காடுகளில் வாழ்ந்த எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் தபோதனர்களும் தமிழ்நாட்டின் 18 சித்தர்களும் தாயுமானா ராமலிங்கர் போன்ற ஜீவன் முக்தர்களும் மேலை நாட்டு யோகிகளும் எந்த யோகத்தை பின்பற்றி வந்தார்களோ அந்த யோகமாம் யோகத்தை மட்டும் பின்பற்றி அந்த முன்னோர்கள் சென்ற பாதையிலே சென்று அவர்கள் பெற்ற அந்த பெரும் பேரற்றை பேரறிவியும் பெற்று உயுங்கள். இத்துடன் இப்பகுதி முடிவடைகிறது. ஆன்மீக துணுக்கு டாக்டர் பண்டிட் ஜி கண்ணைய யோகி. ஒரு பொம்மை ஆட்டத்தை பார்க்க சென்று அமர்ந்து கொண்டால் எதிரில் விதவிதமான பொம்மைகள் விதவிதமான ஆட்டங்கள் ஆடுவது தென்படும். இப்பொம்மைகளின் மறைவில் ஒரு ஆட்டக்காரன் இருந்து கொண்டு சூத்திர கயிறினால் அவைகளை ஆட்டுகிறான் என்பது தெரியாதவர்கள் அப்பொம்மைகளே தானாக ஆடுவதாக நினைக்கிறார்கள். அதேபோல் மனித பொம்மைகள் விதவிதமான அனுபவ ஆட்டங்களை ஆடுவதை காண்பவர்கள் அவன் அப்படி செய்கிறான் இவன் இப்படி செய்கிறான் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். பொம்மைகளை ஆட்டி வைக்கும் மறைவிலான ஒரு சூத்திரக்காரி இருப்பது போல
மனித வாழ்க்கையில் அவனுக்கு புலனாகாத ஒரு சூத்திரதாரியால் மனம் எனும் சூத்திர கயிற்றாய் கொண்டு ஆட்டிவிக்கப்படுகிறது. ஆட்டிவித்தால் யாரொருவர் ஆளாதாரே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கன்னி யோகீஸ்வராய நமகா.